அப்பன் பிள்ளை சொல்லுகின்ற அன்பு தந்தையே, அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் என்னுடைய கைகால்கள் அசையாதபடி என்னை நீங்கள் கயிறு கொண்டு கட்டி போட வேண்டும். ஏனென்றால் அப்படி குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் நான் கல்கை கைகால்களை அசைத்து விடுவேனேயானால் அது பொருத்தமில்லாமல் ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். அதற்காக என்னுடைய கையும் காலையை நீங்கள் கட்டி போட வேண்டும். இரண்டாவது ஹாஜத்து, என்னை நீங்கள் முகம் குப்புற போட்டு நீங்கள் என்னை அறுக்க வேண்டும். காரணம், என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுடைய மனதிலே இரக்கம் வந்துவிடும். பெற்ற மகன் என்ற அந்த பாச உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் அந்த குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாச உணர்வு கொண்டு கத்தி அறுக்காமல் நின்றுவிடும். மூன்றாவதாக, அதாவது கத்தியை நல்ல தேஜாவாக நல்ல கூர்மையாக தீட்டிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, அதாவது உங்களுடைய பலம் கொண்டு என்னுடைய கழுத்திலே கத்தியை வைத்து நீங்கள் கூர்மையாக அறுக்க வேண்டும். ஐந்தாவதாக, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அதாவது துணிகளில் இரத்த துணிகள் படாதபடி நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படி பட்டிருந்தால் என்னுடைய அன்னை ஹாஜரா அம்மா அதை பார்த்து அவங்களுடைய மனதிலே துக்கம் கொள்வார்கள், வியாகுரம் அடைவார்கள். ஆகையினால் அதுபோன்று நீங்கள் என்னை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று அன்பு மகன் இஸ்மாயில் சொல்ல, அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு மகனை தானே கையும் காலையும் தானே கட்டி பூமியில தானே கீழே கிடத்தாட்டி குர்பானி கொடுப்பதற்காக ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அழகுள்ள இஸ்மாயிலும் அன்போடு சொல்லிடுவார். என்னுடைய பாவாவே ஒரு எளிய வார்த்தை சொல்ல கேளுங்கள், அதாவது என்னை கையும் காலையும் கட்டி போட்டு அறுப்பது அது எனக்கு கல்புக்கு பொருத்தமாயில்லை. அப்படியானால் நான் அதை அதாவது ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு என்னுடைய கையுங்காலம் கட்டப்பட்டதாக என்னுடைய மனம் சொல்லுகின்றது. ஆகையினால் அந்த கெட்டையெல்லாம் அவிழ்த்து விடுங்கள். அதுபோன்று கெட்டிகளை எல்லாம் அவிழ்த்தார்கள். அவிழ்த்து தன்னுடைய மகனை கீழே கிடத்தாட்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு மகனுடைய கழுத்திலே அந்த கூர்மையான கத்தியை தானே வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று மூன்று விடுத்து சொன்னார்கள். அதை கேட்ட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று கீழே கிடக்கின்ற மகன் இஸ்மாயில் சொன்னார்கள். சொன்ன உடனே கத்தியை கழுத்திலே பதித்து அவர்கள் பலம் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வல்லமை கொண்டு கழுத்திலே கத்தியை வைத்து வேகமாக அறிவித்தேடுவார். இப்ராஹிம் நபி பாலரான இஸ்மாயிலை ஒரு பாணியை கொடுப்பதற்கு பலம் கொண்டு அறுத்திடுவார். மகன் கழுத்திலே கத்தியோடு அவருடைய பலம் கொண்டு அவர்களுடைய வல்லமை கொண்டு அவனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்தார்கள். கத்தி அறுபடவில்லை, அவங்களுடைய கழுத்து அறுபடவில்லை. உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்திக்கு என்ன கூர்மை இல்லையா, தன்னுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், பாவா கத்தியை இன்னும் நீங்கள் நல்ல விதமாக கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்தியை தானே கூர்மையாக தீட்டினார்கள். தீட்டி அதுபோன்று மறுத்தார்கள். அப்பமும் அவங்களுடைய கழுத்து அறுபடவில்லை.
அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப வேதனை கொண்டவர்களாக இருந்த காரணம் என்று தன்னுடைய கட்டிக்கு கையைக்கு வலி இல்லையா அல்லது கட்டிக்கு கூர்மை இல்லையா என்று பக்கத்தில் இருக்கின்ற கல் மீது அந்த கட்டியை கொண்டு ஓங்கி அடித்தார்கள். அடித்த அடியிலே அந்த மலை இரு கூறாக பிளந்து விட்டது. அந்த கத்தி அவ்வளவு கூர்மையாக இருக்கின்றது. ஆனாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கழுத்தில் ஏன் அந்த கத்தி அறுக்கவில்லை? அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவனுடைய கட்டளை இல்ல, அவருடைய உத்தரவு இல்ல, அதனால அந்த கத்திக்கு கூர்மை இல்ல. இஸ்மாயில் அந்த கத்தி அறுக்கவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு அங்கு யார் வந்து இறங்குகின்றார்களே ஆனால் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன்வெட்டி மறைநதி போன்று அதிக வேகமான முறையில் தானே வந்தங்கி இறங்கி நாகட்டி புரியும் ஆடி வல்ல இறைவனுட உத்திரவினால் இப்ராஹிம் நபி அவர்கள் முன்னாலே வந்து அல்லாவின் கலீலான இப்ராஹிம் நபியை என்று உம்முடைய குர்பானியை உடையோரும் ஏற்றாரன்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திறங்கி அல்லாஹ்வுடைய கலீலே இப்ராஹிம் நபி அவர்களே உங்களுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி உடனே அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இஸ்மாயில் நபி அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை கிடந்த இடத்திலே அந்த செம்மறி ஆட்டை கொண்டு வந்து கீழே கிடத்தாட்டி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஜிப்ரயீலே இப்பொழுது குர்பானி கொடுங்கள் என்று ஜிப்ரயீல் சொன்னாங்க. உடனே அந்த ஆட்டை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வினா என்ற இடத்திலே அந்த செம்மறி ஆட்டை தான் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள். அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த அறுத்திருந்தார், குர்பானி கொடுத்திருந்தார், இன்னைக்கு நாமளும் அது போல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் அறுத்து குர்பானி கொடுக்கணும். ஆகையினால அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு வல்லமை அவனுடைய குதிரத்தை கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தாங்க. அப்பொழுது அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஓ இப்ராஹிம் அவர்களே, அதாவது கத்தி ஏன் உங்களுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லை என்று நீங்கள் இவ்வளவு ஆச்சரியப்படுகின்றீர்களே, இவ்வளவு நீங்கள் வியப்புறுகின்றீர்களே, இதல்ல ஒரு ஆச்சரியம், இது இவ்வளவு ஒரு பெரிய வியப்பு, என்ன தெரியுமா? அன்று உம்மை அல்லாஹு தஆலா ஆண்டவன் நெருப்பிலே தூக்கி எரியப்பட்ட அந்த நேரத்தில் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அப்படியே கரிந்து விட்டது, உம்மை கட்டி இருந்த அந்த கயிறு கூட அப்படியே கருகி கருகி சாம்பலாகிவிட்டது, அதே நேரத்தில் உம்மீது முளைத்திருந்த ஒரு ரோமம் கூட கருகாதபடிக்கு உம்மை அல்லாஹு பாதுகாத்தானே, அது புதுமை அல்லவா? அது பெரிய மகிமை அல்லவா? எண்ணிப்பாரும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஆகவே இவ்வாறு குர்பானி கொடுக்கப்பட்டதின் பின்பு அந்த நரபலியை தானே நீக்கிய அந்த இறைவனுக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் ஆதிதரியவனே அன்புடன் தொழுதிரும் அறி பாதுகாத்த இறைவனுக்கு பக்தியுடன் பணிந்து குமார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப பயத்தோடு பக்தியோடு
இந்த நரபலியை மீட்டி தன்னுடைய மகனை இவ்வாறு செய்து வைத்த அந்த இறைவனுக்கு மனப்பூர்வமாக நன்றி செலுத்தி இறைவனை புகழ்ந்தவர்களாக மீண்டும் அவ்விடத்தை விட்டு திரும்பினார்கள். திரும்பி அது போன்று அன்னை ஹாஜரா இடத்திலே கொண்டு வந்து தன்னுடைய அன்பு மகனை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுத்ததின் பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் ராஜ்யத்திலே அவர்களுடைய மூத்த மனைவி சாரா அம்மாவோடு ஜீவித்து வருகின்றார்கள். அப்படி ஜீவித்து வர வேண்டிய காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வளர்ந்து நல்ல வாலிபத்துடைய வயதும் நபிப்பட்டமும் பெற்றதின் பின்பு அந்த மக்கமா நகரத்தில கௌபத்துல்லா பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே வந்து குடியேறினார்களே ஜுர்ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள். அந்த கூட்டத்தின் நின்றும் ஒரு பெண்ணை அவர்கள் கல்யாணம் முடித்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன நிறைவோடுதானே அந்த இடத்தில் வாழ்ந்து வாழ்கின்ற காலம் அதில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களுடைய மனைவியோடும் அன்போடும் ஆதரவோடும் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் ஹாஜிரா உம்மா அவர்களும் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள். அதன் பின்பு ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாரா உம்மா இடத்திலே சொல்லுகின்றார்கள், சாராவே நான் ஹாஜிரா இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று என்னுடைய மகன் இஸ்மாயிலை நான் பார்த்து விட்டு வருகிறேன், அனுமதி தாருங்கள் என்று சொல்ல அது போன்றி சாரா உம்மா இடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் இருக்க வேண்டிய மக்கா நகரத்துக்கு வருகின்றார்கள். அது போன்று கஃபாவுடைய எல்லைக்கு வந்ததும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு தேடி அவங்களுடைய வாசற்படியிலே வந்து நின்றார்கள். வந்து நின்று அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணியை அழைத்து கேட்கின்றார்கள், அம்மா இந்த வீட்டுக்குரிய எஜமான் எங்கே போயிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அவர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் கேட்டார்கள், அதாவது நான் பசியோடு வந்திருக்கிறேன், இங்கு ஏதாகிலும் உண்ணுவதற்கு ஆகாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். கேட்டவுடன் அந்த பெண்மணி சொன்னது, அதாவது இப்பொழுது எங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஊன்றின்குரிய எந்த பொருளும் கிடையாது என்று அந்த பெண்மணி அதாவது அவர்களை பார்த்து மனதிலே ஒரு விதமான எண்ணத்தோடு பதில் சொன்னார். அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படியா, அப்படியானால் உங்களுடைய கணவர் வந்ததும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், அதற்கு பின்னால இந்த வீட்டு வாசற்படி சரியில்லை, ஆகவே இந்த வீட்டு வாசற்படியை மாற்றி நல்ல வாசற்படி நல்லபடியாக போடும்படியாக சொன்னேன் என்பதாக உங்களுடைய கணவர் இடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி அவங்க சென்று விட்டார்கள். சென்றதின் பின்பு அது போன்று காட்டுக்கு சென்ற நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய தந்தை வந்த ஒரு வாடை மனத்தை தான் அறிந்து கொண்ட நபி இஸ்மாயில் அவர்கள் தன்னுடைய மனைவியை தானே அன்போடு அழைத்திடுவார், அழைத்தங்கு கேட்டிடுவார். இங்கு வந்த பெரியவர்கள் நடந்ததொரு விவரம் அதை அறியும்படி சொல்லும் என்றார். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பாபாவுடைய வாடமனத்தை தெரிந்த அவர்கள் தன்னுடைய மனைவி அழைத்து கேட்டாங்க, இங்க என்ன நடந்தது, இங்கு யார் வந்தார்கள் என்று கேட்டதும் அப்ப அந்த பெண்மணி சொன்னது, ஒரு பெரியவர்கள் வந்தார்கள் அந்த இடத்தில், அதாவது உங்களை நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றதாக சொன்னேன், சொன்னதும் அவர்கள் உண்ணுவதற்கு ஏதாகிலும் ஆகாரம் இருக்கிறார் என்று கேட்டார்கள். நான் எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டேன்,
அப்படியானால் அதற்கு மேல் அந்த பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்ல, அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த வீட்டு வாசற்படி சரியில்லை, இதை மாற்றி அமைக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியார் சென்று விட்டார் என்று சொன்னார்கள். இதை கேட்டு இஸ்மாயிலே சலாத்து வஸ்ஸலாம் உடனே அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள், அதாவது வந்தவர்கள் யார் தெரியுமா, என்னுடைய தந்தை, என்னுடைய பாவா. இந்த வாசப்படி சரியில்லை என்று எதை சொன்னார்கள் தெரியுமா, உன்னைத்தான் சொன்னார்கள், ஆகையினால நீ எனக்கு சரியில்லாத பெண் என்று அந்த பெண்ணை தலாக்கு செய்து விட்டார்கள். அந்த பெண்ணை விவாகரத்து செய்துவிட்டு அடுத்தபடியாக ஒரு பெண்ணை மறுமணம் முடித்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மறுமணம் முடித்த பெண்ணோடு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி சில நாள் வாழ்ந்து வரும் போது ஒரு நாள் அன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுபோன்று சாரா அம்மாடத்தில் கேட்கின்றார்கள், நான் இப்பொழுது நான் அதாவது மகன் இஸ்மாயிலை போய் பார்த்து வர வேண்டும் என்று சொல்ல, அது கேட்ட அந்த சாரா அம்மா சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் போங்கள், குதிரையை விட்டு நீங்கள் கீழே இறங்கக்கூடாது, குதிரையில் இருந்து நீங்கள் நலம் கேட்டு சுகத்தை கேட்டு நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று சாரா அம்மா உத்தரவு கொடுத்தார்கள். அப்படியே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அங்க மக்காவுக்கு தன்னுடைய மகள் இஸ்மாயில் இருக்கின்ற இடத்திற்கு வந்ததும் அதுபோல் அந்த வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு யாரம்மா இங்கு இருக்கிறது என்று கேட்டார்கள். உடனே அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த பெண்மணி ஓடோடி வந்து பதில் சொன்னார்கள், இந்த வீட்டுக்கு எஜமான் எங்கு என்று கேட்டார்கள், அவர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், குடிப்பதற்கு உண்ணுவதற்கு ஏதாயினும் ஆகாரம் இருக்கிறா என்று கேட்டதும் அந்த பெண்மணி ரொம்ப பணிவோடு ரொம்ப பண்போடு பாசத்தோடு சொல்லுகின்றார்கள், இருக்கின்றது, இருங்கள், நான் இதோ கொண்டு வருகிறேன் என்று அவசரமாக தான் ஓடி சென்று வீட்டுக்குள் சென்ற அந்த பெண்மணி பாலும் இறைச்சியும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து முன்பதாக அதை பதி தீர்க்கும்படியாக கொடுத்தார்கள். அந்த பாலையும் இறைச்சியும் சாப்பிட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையில் இருந்து கொண்டு இருகரத்தையும் தான் ஏந்தி இறைவன் பால் தான் அவர்கள் வேண்டுகின்றார்கள், ரஹ்மானாகிய வல்லவனே நான் இப்பொழுது சாப்பிட்ட இந்த பாலும் இறைச்சியும் இது எப்போதும் இங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும், அதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஆதிபரியோனிடம் துவா இருந்தார்கள். அருமை போரிந்திய தோரி புராகி நபி அவர்கள் படைத்த பெரியோனிடம் அவர்கள் பண்போடு துவாயிருந்தார். இறைவா எப்பவுமே இந்த நாட்டிலே பாலும் இறைச்சியும் வத்தாமல் இருக்க வேண்டும், குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க. அடுத்தபடியாக அந்த பெண்மணி வீட்டுக்கு ஓடி சென்று ரொட்டியும் பேரித்தம்பளமும் அரையும் கொண்டு வந்து இறையை நீங்கள் பசியாற வேண்டும் என்று சொல்ல, அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோதுமை ரொட்டியையும் பேரித்தம்பழத்தையும் தானே உண்டு பசியாறி அதற்கும் அவர்கள் துவா செய்தார்கள். இறைவா இந்த கனியும் இந்த ரொட்டியும் எப்பவுமே இங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் துவா செய்தார்களாம். உடனே அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், பெரியவங்களை அதாவது உங்களுடைய தலை உங்களுடைய சட்டைகள் எல்லாம் தூசி படிந்திருக்கின்றது, குதிரையை விட்டு கீழே இறங்குங்கள், நான் அதையெல்லாம் துடைத்து துப்புரவு செய்து விடுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்ற அதே நேரத்தில், ஆனால் குதிரையை விட்டு கீழே இறங்கக்கூடாது, இது சாரா அம்மாவுடைய உத்தரவு. அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு காலை கீழே ஊன்றி மறுகாலை குதிரையின் மீது வைத்துக் கொண்டார்கள். உடனே அந்த பெண்மணி ஓடி வந்து அதாவது அவங்களுடைய வலதுபுறமாக துடைத்து அவர்களை துப்புரவு செய்தார்கள்.
மறுபடி இடதுபுறமாக இடது காலை கீழே ஊன்றிக் கொண்டார்கள். அதுபோன்று அந்த பெண்மணி இடதுபுறமாக துடைத்து அவர்களை துப்புரவு செய்தார்கள். ஆகவே அந்த இடம்தான் இன்றைக்கும் மக்கமா நகரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்று துஆ செய்த இடம். அந்த இடத்திற்கு பெயர் தான் மக்காமே இப்ராஹிம். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்று அவங்க துஆ செய்தாங்க, இந்த நாடு செழிப்புற்று இருக்க வேண்டும், இந்த நாடு வளமுற்று இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே பாலும் பழமும் எப்பொழுதும் செழிப்பாக இருக்க வேண்டும், அதாவது கனிவளம் பெருக வேண்டும் என்று அன்று துவா செய்தார்கள். அந்த துவாயினுடைய ஒரு பொருட்டை கொண்டு இன்றைக்கு அரபு நாடுகள் அதே போன்று பல செல்வாக்குகளை பெற்றிருக்கின்றது, பலவிதமான கனிவளங்களை பெற்றிருக்கின்றது. அதாவது தோண்டிய இடங்கள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு மதிப்பிட முடியாத அளவுக்கு கனிவளமான ஒரு பொருள்கள் கிடைக்கின்றது. இது யாருடைய துவா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா. ஆகையினால் அவங்களுடைய துவாவினுடைய தன்மையை கொண்டு அந்த நாடு இவ்வளவு செழிப்புற்றிருந்தது. அந்த இடத்திற்கு பெயர் தான் மக்காமே இப்ராஹிம். இது போன்று அந்த அம்மா துடைத்து துப்புரவு செய்ததின் பின்பு அவர்கள் மீண்டும் குதிரையில் ஏறிக்கொண்டு, அம்மா உங்களுடைய ஒரு எஜமான், உங்களுடைய நாயகர் வந்ததும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், இந்த வாசப்படி ரொம்ப நல்லதாக இருக்கின்றது, இதை தக்க வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் திரும்பி சென்று விட்டார்கள். அதே போன்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றதுதான் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் பாவா வந்த நறுமணத்தை தான் அறிந்தவர்கள் அன்போடு மனைவியை கேட்கின்றார்கள், அன்பு மனைவியே இங்கு யார் வந்தது, என்ன நடந்தது? நடந்த ஜோதி விபரம் மதி நான் அறிய சொல்லுங்கள். வந்தவர்கள் யார் என்று விவரமாக சொல்லுங்கள். இங்க யார் வந்தது, என்ன நடந்தது என்று கேட்டாங்க. அப்பொழுது அந்த பீவி சொன்னாங்க, அருமை நாயகரே, ஒரு வயது முடிந்த ஒரு பெரியவங்க வந்தார்கள், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக ஒளிவாக இருந்தார்கள், உங்களை எங்கே என்று கேட்டார்கள், காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னேன், அதே நேரத்தில் உண்ணுவதற்கு பசியாவதற்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்டாங்க. அவர்களுக்கு நான் முதல்ல பாலும் இறைச்சியும் கொடுத்தேன், அடுத்து பேரித்தம்பழமும் ரொட்டியும் கொடுத்தேன். ஆகவே அவர்கள் உண்டு பசியாறி துவா செய்துவிட்டு மீண்டும் அவர்களுடைய அதாவது தலை தோள்களை எல்லாம் துடைத்து நான் துப்புரவு செய்தேன். அதே நேரத்தில் என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியும், இந்த வீட்டு வாசப்படி நல்ல வாசப்படியாக இருக்கிறது, இதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அந்த பெரியவங்க திரும்பி சென்று விட்டார்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க. இதை கேட்ட நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள், பீவி அவர்களே, வந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் என்னுடைய தந்தை, என்னுடைய பாவா. ஆகையினால் அவங்க சொன்ன வாசப்படி நல்ல வாசப்படி என்று சொன்னது யாரை தெரியுமா? உங்களை தான். ஒரு வீட்டு வாசப்படி நல்ல வாசப்படியா இருக்கணும்ல, இருந்தா தானே அது அந்த வீடு ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கும். ஆகையினால வீட்டு வாசப்படி என்றால் உங்களுடைய உங்களைத்தான் சொன்னார்கள். நீங்கள் நல்ல பண்புள்ளவர்கள், ரொம்ப பரிவுடையவர்கள், பாசமுடையவர்கள், அதனால உங்கள் மீது ரொம்ப அன்பு கூர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றார்கள் என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி, இது போன்றுதானே அந்த நாட்டிலே ரொம்ப சிறப்பான முறையில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகின்றார்கள். பல்லவன் கிருபையினால் இஸ்மாயில் நபி அவர்கள் இன்புற்று வாழ்ந்து வாழார்கள். மக்கமா நகரத்தில் தன்னுடைய மனைவியோடு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு
செல்வமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அவ்வாறு வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி சாரா உம்மாவோடு அவர்கள் கன்ஹானிலே சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு தனிப்பெரும் ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுடைய மனதில் என்னவென்றார், அதாவது எப்பொழுதும் விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் பசியார மாட்டார்கள். அதனால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்து கொடுப்பதில் முதன்மை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது தலை சீவி கொள்ளுதல், தாடி மயிர்களை வெட்டி கொள்ளுதல், மீசைகளை வெட்டி கொள்ளுதல், நகங்களை வெட்டி கொள்ளுதல், இது போன்ற காரியங்களை முதன்முதலாக செய்தவர்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அவர்கள் அதாவது முதன்முதலாக லுங்கி கைலி கட்டி அதாவது உலகத்துக்கு முதலாவது அறிமுகப்படுத்தியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி நம்முடைய மார்க்கத்தின் சிறப்புக்குரியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண்டவன் இது போன்று அவங்களுடைய உள்ளத்திலே நல்ல ஒரு எண்ணங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இப்படி நம்முடைய மார்க்கத்துக்கு தனிப்பெரும் சிறப்பான ஒரு வழியை கற்பித்து தந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, அதாவது சுன்னத்து என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை செய்து காட்டியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால்தான் அவர்களுக்கு மார்க்கத்தின் தந்தை என்பதாக அவர்களுக்கு பெயர். அப்பெயர் கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் அதாவது இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பியும் நம்பிக்கையும் ஈமானும் உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அதனால்தான் அவர்களை தியாகத்தின் தந்தை என்றும் மார்க்கத்தின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம். தியாகத்தின் தந்தை என்று சொன்னால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் ஏக காலத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தத்தம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. அதாவது தன்னுடைய உடலை இறைவனுக்காக வேண்டி நெருப்புக்கு தியாகம் செய்தார்கள். தன்னுடைய அருமை கண்மணியான மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்கு தயாரானார்கள், குர்பானி கொடுத்தார்கள். மூன்றாவதாக தன்னுடைய பொருள் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியானம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். அதாவது காட்டிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கல்வி சோதிப்பதற்காக வந்த அல்லாஹ்வுடைய அமரர்கள் இறைவனுடைய ஒரு திருவசனத்தை ஓதிக்கொண்டு வரும்போது அந்த வசனத்தினுடைய சிறப்பு சொற்பொழியை கேட்ட நபி இப்ராஹிமுடைய உள்ளத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாது வந்தவர்கள் அழைத்து கேட்டார்கள், இனி ஒரு முறை அந்த ஆயத்தை ஓதுங்கள் என்று. அப்படி ஓதினால் என்னுடைய ஆடு என்னுடைய சொத்து சுகம் அத்தனையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹதியா செய்வேன் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஓதினார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய பொருள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இது போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி உடல் பொருள் ஆவி இம்மூன்றையும் தத்தம் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வாறு இருக்கும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிகத்தன்மை நெருங்கிவிட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பும் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதுகொண்டு மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முன்பதாக எவ்வாறு வந்து தோன்றுகின்றார்களே, ஆனால் பெரிய ஒரு வயதாளியை போன்றுதானே வந்தங்கிறங்கிறார்கள். மண்ணை பொருந்தியவர்களும் மலக்கும் அழகு பொருந்தியதோர் நபி அவர்கள் அன்போடு மறைத்திடுவாரிலும் தாடியை அவர்களுடைய முன்பதாக வந்து இறங்கிய மலக்கள் மௌத்து பெரிய ஒரு வயதாளியை போல வந்து இறங்கினாங்க. இறங்கின உடனே நபி இப்ராஹிம் விருந்தாளி என்பதாக நினைத்து அவர்கள் அன்போடு வரவேற்றார்கள். வரவேற்று உள்ள அழைத்து சென்று அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்த உடனே
அந்த உணவைத்தான் அள்ளி அவர்கள் என்ன செய்கின்றார்களே, ஆனால் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வைத்தார்கள். வைத்த உடனே அப்ப இப்ராஹிம் கேட்டாங்க, என்ன பெரியவங்களை இவ்வாறு நீங்கள் உணவை அள்ளி செய்கின்றீர்களே என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் கேட்டிருந்த பொழுது அப்ப அவர் சொன்னார்கள், வயசாகி போச்சு, அதனால எனக்கு அதாவது உணர்வு சக்தி இல்லை, அந்த உண்ணக்கூடிய உணவு எந்த முறையில் நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்கு தருமாறி விட்டது என்று சொன்னாங்க. இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படியான உங்களுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வயதிலிருந்து 2 வயது அதிகமா சொன்னாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மனசுல பயம் வந்து விட்டது. நமக்கு இந்த 2 வருஷம் போனா இந்த நிலைதானே என்று பயந்த நபி இப்ராஹிம் இறைவா எனக்கு இவ்வாறு இருக்கும் போது என்னுடைய ருஹினை கபூல் செய்வாயாக என்று சொன்னதும் அது கேட்டு அல்லாஹு ஜல்லானுடைய உத்ரூஹுண்டு வந்த மலக்கள் மூத்தாகிய நடந்து நடப்பை தான் அவர்களுக்கு சொல்லி காட்டி அதுபோன்று நபி இப்ராஹிம் அவங்களுடைய ரூஹி தானே சிறப்பான முறையில் கைப்பற்றி சென்றார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் தான் தங்கிய அந்த நகரத்தில் சாரா அம்மா எங்கு அடக்கப்பட்டார்களோ அதற்கு அடுத்தபடியாக அவர்களையும் நல்லடக்கம் செய்து அல்லாஹ்வுடைய பங்கிலே அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். ஆகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திர வரலாறும் இம்மற்றும் நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்து